இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் யாருன்னா வெறும் பெயருக்கு முஸ்லீம்னு சொல்லிக்கிற ஒரு ஒரு பிறப்பு நம்ம, அவ்வளோதான். நம்மளுடைய ஈமானுக்கு அல்லாவிடத்தில் சொர்க்கம் இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. நம்முடைய ஈமானுக்கு அல்லாவிடத்தில் சொர்க்கம் கிடையவே கிடையாது. மற்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கும், முஸ்லீம்கள் வீட்டில் பிறந்து நம்ம அஞ்சு நேரம் தொழக்கூடிய ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது. எல்லாமே நியூட்ரல் தான். எப்போ ஒருத்தர் முஸ்லீமாக ஆக முடியும் அப்படின்னா, குரான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி, குரான் ஒரு முஸ்லீம்கிட்ட என்னெல்லாம் டிமாண்ட் வைக்குது, குரான் என்னென்ன வேலையெல்லாம் செய்ய சொல்லி உத்தரவு போடுது. அப்போ அந்த உத்தரவுகள் எல்லாத்தையுமே முதல்ல என்ன உத்தரவுன்னு பார்க்கணும். அதில் எதெல்லாம் நான் செய்ய போகிறேன், நான் செய்ய மாட்டேங்கிறது நான் மனசில் முடிவு பண்ணணும். சொன்னபடி நடந்துக்கிட்டால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினா அப்போ தான் நான் முஸ்லீம். அப்போ குரானை கேட்டாலே நான் முஸ்லீம் கிடையாது, குரானில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நான் முஸ்லீம் கிடையாது, குரானை படித்தாலே நான் முஸ்லீம் கிடையாது, குரான் படி வாழ்ந்தால் மட்டும்தான் நான் முஸ்லீம். அப்போ புரியுதா இல்லையா? அப்போ இன்னும் நம்ம எவ்வளோ மைனஸ் லெவலில் இருக்கோம் நல்லா புரிஞ்சு. அப்போ குரானில் என்ன இருக்குன்னே தெரியாது அப்படின்னா நம்ம என்ன முஸ்லீமு? இப்போ குரானில் என்ன இருக்குன்னே தெரியாமல் நம்மளை நாமளே நம்ம இத்தனை நாள் என்ன ஏமாற்றிட்டுருக்குறோம், முஸ்லீம்னு சொல்லி நாம் ஏமாற்றிட்டுருக்குறோம். அப்போ இந்த குரான் கிளாஸு நீங்கள் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் என்ன பண்ணிடணும், உங்களை நீங்கள் முஸ்லீம்னு முதல்ல ஃபீல் பண்ணிக்கூடாது. நம்ம தான் வந்து நம்ம ரொம்ப சீனியர் முஸ்லீமு, நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு முஸ்லீமு, நம்ம வந்து நம்ம நிறைய உம்ரா செஞ்சிட்டோம், நம்ம ஹஜ் பண்ணியிருக்கோம், நம்ம வருஷம் வருஷம் நோன்பு வச்சுருக்கோம், நம்ம இவ்வளோ தானம் தர்மம் பண்ணி